டியூப் தமிழ் வணக்கம். பனை மரத்தால் நெஞ்சில் இடித்தது போல பதை பதைக்க வைக்கும் இலங்கையின் 24 மணி நேர கடிகார முள். காலிமுக திடல் போராட்டத்தை தோற்கடிக்க அரசியல்வாதிகள் பலர் நல்லவர்கள் போல இதுவரை நடித்திருக்கின்றார்கள் என்பதை காட்டும் நிகழ்வுகள். இவர்களுடன் ஒப்பிட்டால் ராஜபக்சக்கள் காரியமில்லையோ என்று நினைக்கும் அளவிற்கு பல்டி, அந்தர் பல்டி, ஆகாச பல்டி. இன்றும் மக்கள் போராட்டத்தின் பக்கம் நிற்கும் முதல் குரல் சஜித் பிரேமதாசாவிடம் இருந்தே கேட்டிருக்கின்றது. அவருடைய துணிச்சல் போராடும் மக்களுக்கும் இலங்கை வரலாற்றிற்கும் ஒரு புது வலு கொடுப்பதாக இருந்திருக்கின்றது. ஒன்று, இந்த கொள்ளையருடன் இணைந்து ஆட்சி நடத்த முடியாது என்று மறுபடியும் கூறியிருக்கின்றார். இரண்டு, இடைக்கால அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க வேண்டுமென தமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுமாயின் அத்தகையோர் பெயர்களை அம்பலப்படுத்திவிட்டு அரசியலில் இருந்தே விலகிவிடுவேன் என்று அவர் கூறிய எச்சரிக்கை இலங்கை வரலாற்றில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய துணிகர குரலாக இருக்கின்றது. மூன்று, இந்த சுயநலவாதிகளுக்காக காலிமுக திடலில் நடைபெற்று கொண்டிருக்கும் போராட்டத்தை காட்டிக் கொடுக்க முடியாது என்று மூன்று கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். நாட்டிற்கு சேவையாற்றும் பொறுப்பை மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிடமே தருவார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு இருக்கின்றது என்றும் அவர் கூறினார். காலிமுக திடல் போராட்டத்திற்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து சஜித் கூறிய கருத்து துணிகரமான விலை போகாத கருத்து. இன்று இரண்டாவது முக்கியம் பெறும் கருத்தை வெளியிட்டவர்கள் இரண்டு புத்த பிக்குகள். ஏற்றி வைத்த ஏணியையே உதைத்து விட்டார்கள் என்ற கோபம் அவர்களுக்கு. ஒருவர் பாகோட ஜந்த வம்ச தேரர், பதவியில் இருப்பதற்கும் இப்போது ஏற்பட்டிருக்கும் மக்கள் குரலை தோற்கடிப்பதற்கும் அரசியலமைப்பை பயன்படுத்தினால் அது மாபெரும் தவறு, இமாலய தவறு என்று கூறியிருக்கின்றார். அதற்காக அவர் சொன்ன கோபமான வரிகளை அந்த நெருப்பை கூற முடியவில்லை, அத்தனை நெருப்பாக இருந்தது. மக்கள் இறந்தாலும் பரவாயில்லை என்று இந்த அரசியல்வாதிகள் நடக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களின் பிரதிநிதித்துவமும் இவர்கள் பதுங்க இடமெடுக்கும் அரசியலமைப்பு போர்வையும் இனி நமக்கு வேண்டியதில்லை. அரசாங்கம் மகாசங்கம் இணைந்து நடத்திய பேச்சுக்களின் பின் மனமுடைந்த தேரர் கூறிய காட்டமான கருத்து இது. இதன் உச்சமான கருத்தை ஓமல்பே சோபித தேரர் வெளியிட்டார். மகாசங்கத்துடனான பேச்சுக்களில் ராஜபக்சக்கள் பொதுஜன பெரமுன கலந்து கொள்ளவில்லை என்றார். அதிர்ச்சி ஆனால் உண்மை. ஏன் கலந்து கொள்ளவில்லை? பிரதமர் பதவியில் இருந்து மகிந்த ராஜபக்ச விலக மாட்டார். ஆகவே இடைக்கால அரசு பற்றி பேச வேண்டிய தேவையே இல்லை என்று ஜிஎல் பீரிஸ் தம்மிடம் கூறியதாக தெரிவித்தார். இதுதான் மகாசங்கத்தினரின் அவலமான நிலை. இனிமேல்தான் மகாசங்கத்தின் பலத்தை ராஜபக்சக்கள் சந்திக்கப் போகின்றார்கள் என்று கோபமாக கூறினார் தேரர். தேரர்கள் ஜனாதிபதியை விலக வேண்டும் என்று கூறி மக்களின் பக்கமாக நிற்கவில்லை. பயனற்ற ராஜபக்சக்களை பாதுகாக்கக்கூடிய யோசனையை வைத்து கூட வெல்ல முடியவில்லை. வெல்வது தோற்பதல்ல, உண்மையை நேர்மையாக சொல்வதே முக்கியம். தேரர்கள் வெளிப்படையாக பேசி இரண்டாவது பரிசு பெறுகின்றார்கள். இன்றைய நேர்மையான குரல்களில் மூன்றாவது இடம் பிடிப்பது காணாமல் போனோர் அலுவலக தலைவர் சட்டத்தரணி சிராஸ் நூர்தீன். தன் பதவியை தூக்கி வீசி ஜெனீவா மனித உரிமை கவுன்சிலுக்கு ஸ்ரீலங்கா அரசு காதில் அன்று சுற்றிய பூவை அடையாளம் காட்டியதுதான் முக்கிய விடயம். ஜிஎல் பீரிஸ் மனித உரிமை கவுன்சிலில் காணாமல் போனோர் அலுவலகம் அமைத்துள்ளோம், நஷ்ட ஈடு வழங்கப் போகின்றோம் என்று கூறியதெல்லாம் இன்று நீரில் எழுதிய எழுத்தாகிவிட்டது என்பதை அவருடைய பதவி விலகல் காட்டுகின்றது.
அவரால் ஏன் செயற்பட முடியவில்லை? தன் பணிகளில் நீதி அமைச்சு தொடர்ந்து குறுக்கீடு செய்கின்றது. காணாமல் போனோருக்கு நஷ்ட ஈடு வழங்க முடியாது, அதுவும் ஒரு சுத்துமாத்து. அரசாங்கத்தின் ஜாப்பினால் இங்கு எதையுமே செய்ய முடியாத நிலை இருக்கின்றது. சும்மா உலகை ஏமாற்ற உருவாக்கப்பட்ட ஒரு நாடக ஏற்பாட்டில் பெருப்பிற்கு இருந்து குப்பை கொட்ட முடியாது என்று விலகி சென்றிருக்கின்றார். இதுதான் ஸ்ரீலங்காவில் காணாமல் போனோர் குடும்பங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் உச்சக்கட்டம். இனியும் கைப்புண்ணிற்கு கண்ணாடி தேவையா? மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அம்மையார் மிச்சேல் பேச்சலர் இதை விளங்கி கொள்வாரா? அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்று ஒதுங்கிக் கொள்வாரா? காத்திருக்கின்றது பாதிக்கப்பட்டோர்களினுடைய உள்ளம். பிள்ளைகளை பறித்த பெற்றோரின் கண்களில் கண்ணீர் வற்றி இரத்த கண்ணீர் வடிகின்றது. உண்மைக்காக ஒரு குரலாவது கொடுத்து பதவி விலகியது சிராஸ் நூர்தீனுக்கு மூன்றாவது இடத்தை கொடுக்கின்றது. இனி அடுத்து வரும் செய்திகள். முதலாவது, எம்ஏ சுமந்திரன் கூறுகின்றார், அரசியல் ஸ்திரமின்மை பொருளாதார நெருக்கடியை யாராலும் தீர்க்க முடியாது, ஆகவே யார் பிரதமராக வந்தாலும் பயனில்லை. புதிய மந்திரி சபை இதைவிட கொடூரமான மந்திரி சபையாக வந்தால் என்ன செய்வது? ஆகவே நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக தாங்கள் வாக்களிக்க மாட்டோம், எதிராகவே வாக்களிப்போம் என்று கூறியிருக்கின்றார். போட்டார் அம்மா ஒரு போடு. ஆனால் நாம் ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருகின்றோம் என்கின்றார். ஜனாதிபதியை நீக்குவோம் என்கின்றார். கேட்டால் இன்ப தேன் வந்து பாயும் காதினிலே. ஆனால் பாராளுமன்றத்தால் ஜனாதிபதியை நீக்க முடியாது என்பதை மக்கள் அறிய மாட்டார்கள் என்று ஐயா நினைக்கின்றார். ஜனாதிபதியின் அதிகாரம் உடன் பாராளுமன்றை கலைக்கும் அதிகாரம் கொண்டது அல்லவா? ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு வாக்கு தொகை இருக்கின்றதா? இது எப்படி சாத்தியமாகும்? இன்று வரை சுமந்திரனை பார்த்து கேட்டவர் எவரும் இல்லை. ஆனால் இவர்கள் இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் பேசியிருக்கின்றார்கள். அவரும் அனுமார் மகேந்திர மலையுடன் வந்தது போல இலங்கைக்காக நரேந்திர மோடியும் வருவார் என்று கூறியிருக்கின்றார். டிஎன்ஏக்கு வரலாறும் தெரியாது, காவியமும் தெரியாது என்று அண்ணாமலை அவிழ்த்து விட்டிருக்கின்றார். ஐயா, மகேந்திரமலை என்பது செத்து போன பின் இலக்குவனை உயிர்ப்பிக்க அனுமன் தூக்கி வந்ததாக அல்லவா காவியம் சொல்லுகின்றது? இலங்கையிலும் எல்லோரும் செத்த பின்தான் மோடி வருவார் என்பதை அண்ணாமலை கூறாமல் கூறியிருக்கின்றாரா என்று தமிழர் கூட்டமைப்பாவது காவியம் தெரிந்தவர்களாக இருந்திருந்தால் கேட்டிருக்கலாம் அல்லவா? அவ்வாறு கேட்க நாதியில்லை. 74 வருடம் சாபக்கேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்ற ஜேவிபியின் குரல் விழிப்புணர்ச்சியின் மேதின குரலாக இருந்திருக்கின்றது. ஜனாதிபதி முறையை ஒழித்து 21வது திருத்தச் சட்டம் வர வேண்டும். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாத இந்த அரசாங்கத்தால் பயனில்லை. ரணில் விக்ரமசிங்கா முழங்கியிருக்கின்றார். பட்ட பின்னாலே வருகின்ற ஞானம் யாருக்கும் பயனில்லை. மக்கள் போராடி செக்கு மாடுகளை அவிழ்த்து விட்டாலும் அது வட்டமாகத்தான் சுற்றும் என்பதுதான் இன்றைய செய்திகளின் தொகுப்பாக இருக்கின்றது. பரதேசியாய் இருப்பது எதனாலே? அவன் 10 வீட்டு சோறு தின்றதாலே. பரதேசிக்கு அரிசியும் மாவும் கொடுத்து அடுப்பையும் கொடுத்தால் போல் அவன் சமைப்பானா குதம்பாய் என்று சித்தர்கள் பாடியது போல பாட வேண்டியதுதான் நமது நிலையாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.